தமிழக அரசு வந்து வன்னியர் பொது சொத்து வாரியம் நிர்வகிச்சு வன்னியர்ங்கிற பெயர் வர்றது அனைத்துமே வந்து வன்னியர் பொது சொத்து வாரிய கண்ட்ரோல்ல தான் வரணுங்கிறதுனால அதை டேக்கல் அவுட் பண்ணியிருக்காங்க. இவர் டாக்டர் ராமதாஸ் வந்து கோனேரி குப்பத்தில் வந்து வன்னியர் அறக்கட்டளை உருவாக்கினாரு. அறக்கட்டளை உருவாக்கி அந்த சொத்தை வந்து வாரியம் எடுத்துருங்கிற காரணத்தினாலதான் கூட்டணியை சேர்ந்தாரு. இன்றைக்கு வந்து அதை வந்து தன்னுடைய மனைவி பேர்ல அதை மாத்திருக்காரு. அதே போல சிதம்பரம் சொத்து, திருச்செந்தூர் சொத்து, குற்றாலம் சொத்து, தருமபுரி சொத்து எல்லாத்தையும் மாத்திட்டு மயிலாடுதுறை சொத்தையும் இது வந்து 1888 வந்து வன்னியகுல சத்திரிய மகாசங்கம் இருக்கும்பொழுது ஆரம்பிச்ச சொத்து. டாக்டர் ராமதாஸ் வந்து 84 வந்து மயிலாடுதுறை மாநாட்டில் வந்து நான் தான் அறிமுகப்படுத்தி மாநாடு இங்க வந்து மயிலாடுதுறை மாநாடு, மணல்மேடு மாநாடு, திருக்குளூர் மாநாடு எல்லாம் டாக்டர் ராமதாஸ் அறிமுகப்படுத்தி பண்ணணும். இந்த சூழ்நிலையில வந்து எதுவா இருந்தாலும் மயிலாடுதுறையில வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் முதல் முறையா வன்னியர்ல வந்து செலவழிக்கிறத அவர் ஒத்துக்கிறதே இல்லை. இன்னைக்கு அவர் வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா அம்பேத்கர் சிலை, காரல் மார்க்ஸ் சிலை, தந்தை பெரியார் சிலையை வச்சுக்கிட்டு வன்னியர் சங்கம் நினைச்சுக்கிட்டு வன்னியர்களை வந்து தன்னை தவிர தன்னுடைய மகனை தவிர வன்னியருங்கிறவங்கள சொத்து வச்சுக்க கூடாது, பெயரும் வச்சுக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக தொடர்ந்து வந்து வன்னியரை யார் இது பண்ணாலும் அது அவங்களை அவரு தூண்டுதல் பேர்ல தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இது முதல் முறை இல்ல. ஒரு தடவை வந்து திருவனந்தூர்ல நாங்க கூட்டம் போட்டப்ப இந்த தர்ணா பண்ணி எஸ்பி வந்து அவர் 40 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டது. நாங்க மாகாணத்தில் லாஸ்ட் இயர் வந்து ஒரு கூட்டம் போட்டப்ப அவர் தூண்டுதல் பேர்ல ராமதாஸ் பேர்லயே ஒரு சிஎஸ்ஆரும் பெண்டிங் இருக்கு. தொடர்ந்து இதை போல தாக்குதல் நடத்துறதுதான் வந்து அவர் வன்னியர் மேல இது வரைக்கும் வன்னியருக்கு 30-32 வருஷத்துல ஒரு வன்னியருக்கு செலவு வச்சது கிடையாது. இந்த இதுல வந்து அவர் இந்த சமுதாயத்து மேல எந்த கோரிக்கையும் நிறைவேற்ற உள்ளது இல்ல. மனிதர்களை வந்து திசை மாறி விட்டு இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் அகாடமி கட்டி இன்னைக்கு முடிக்கிற ஸ்டேஜ்ல இருந்ததை அதையும் தடுத்துட்டாரு. வந்து கல்வி அறிவுல வந்து வன்னியர் வரவே கூடாதுங்கிற ஒரு தடவை வந்து இந்த சமுதாயத்தினால ஒரு வெறுப்பு உணர்வுல இந்த சமுதாயத்தை ஏமா தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்காரு. முழு முதல் உதாரணமா இன்னைக்கு வந்து நாங்க வந்து மயிலாடுதுறையில வந்து நாகப்ப படையாட்சி வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடியே சுதந்திரம் வாங்கறதுக்கு 28 வருஷம் முன்னாடியே காந்திக்கு வந்து முன்னுதாரணமா இருந்தவர் வந்து சுதந்திர போராட்டத்துல எல்லாத்திலுமே காந்தி வந்து நாகப்ப படையாட்சியை பத்தி தான் பேசியிருக்காரு. இன்றைக்கு வந்து மயிலாடுதுறையில பிறந்தவருக்கு ஒரு சிலை வைக்கிறது, அதை போய் தாக்கி உடைக்கிறது வந்து அது அந்த வன்னியர் சமுதாயம்னு சொல்றவரு நாகப்பப்படையாச்சி சிலை வைக்கிறத வந்து உடைக்கிறது வந்து ஒரு ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். இதை வந்து நீங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன்.